வாங்க அன்மியூட் பண்ணிருங்க ராஜ்குமார் ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்யா எங்க ஊர்ல இருந்து பேசுறீங்க மதுரை மதுரைங்கயா ராஜ்குமார் மதுரைங்க சரியா சரி அந்த ஸ்தூல உடல் இருக்குலங்கயா ஸ்தூல உடலை விட்டவனா நம்ம சூட்சும உடல் இருக்குலங்கயா ஆமா அதனுடைய பயன்பாடு எப்படிங்க அதனால அதை யோகத்தை கண்டினியூ பண்ண முடியுமா இல்ல அது வந்து பயன்படாத இது சூட்சும சரீரம் வந்து ஸ்தூல சரீரம் அது வந்து ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு வரணும்னு சொன்னா பழையபடி வந்து ஒரு சூட்சும ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு செயல்களுக்குள்ள வருது வெறுமனே நீங்க சூட்சும சரீரமா இருந்து வேற ஏதாவது பயனுடையதா இருக்குன்னு சொல்லி சொன்னா அது நம்ம இப்ப நம்ம அதை சொல்ல முடியாது அதை நீங்க அந்த அது அங்க ஏன்னா சிலவங்க அந்த சூட்சும உலகத்துல இருந்துகிட்டே சில காரியங்கள் பண்றதாக எல்லாம் சொல்றாங்க அதனால அது 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 வேற டிபார்ட்மெண்ட் அது அதனால அதை பத்தி நமக்கு ஒன்றும் ஏன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சது ஸ்தூல உலகம்தான் ஸ்தூல உலகத்துக்குள்ள வந்து வெறுமனே சூட்சமா இருந்துகிட்டே எல்லாத்தையும் பண்றாங்களான்னா அதுவும் பண்ண முடியல ஏன்னா சிலதுகள்லாம் அப்படி பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா அந்த உலகம் எப்படி இல்லாமோ தானாவே கூட நிறைய விஷயங்களை நல்லாதான் மாறி இருக்கும் சிலதுகள்லாம் மாறாம கூட சில பிரச்சனைகளோட தான் இருக்குது அதனால அவங்க என்ன லெவல்ல எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறது நம்ம சொல்ல முடியல ஏன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னா ஞானிகள் எல்லாம் பழையபடி பிறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அது எல்லாமே நம்ம சூட்சும சரீரத்துல எல்லாத்தையும் பண்ணிக்கிடும் எதுக்கு போட்டு அனாவசியமா இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடப்பானேன்னு சொல்லி அவங்க இருக்கிடத்துல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்தூல சரீரம் உள்ள உலகம் தான் நமக்கு தருது இந்த உலகத்துக்கு அவங்களும் சூட்சும சரீரத்துல உள்ளவங்களும் இங்க வந்துடுறாங்க நாமளும் ஒரு காலத்துல சூட்சும சரீரமா ஆகி மாறி போனாலும் கூட பழையபடியுமே இந்த ஸ்தூல உலகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது நம்ம சரி இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அனுமானமான கேள்விகள் பதில்கள் தான் இது நமக்கு ஆதென்டிக்கா நானும் சொல்ல முடியாது நீங்களும் கேட்க முடியாது அதனால இதை நம்ம இந்த அளவோட நுப்பாட்டிக்கிடலாம் அதுல ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுல என்ன சொல்லி சொன்னா நம்ம வந்து இல்லைன்னா ஒண்ணும் பண்ணுங்க நீங்க சூட்சும சரீரத்துக்கு வந்த பிறகு இந்த கேள்வியை கிளம்ப கேளுங்க சரிங்க இல்லைங்க ஒரு சின்ன சந்தேகங்க அதாவது நம்ம ஒரு யோகி வந்து நிறைநிலை அடையறதுக்கு முன்னாடி உடம்பு விட்டுறான்னு வச்சுக்கோங்க யோகி நிறைநிலை அடையறதுக்கு முன்னாடி உடம்பு விட்டுட்டா அந்த சூட்சும சரீரம் அவனுக்கு பயன்படுமா இல்ல பயன்படாதா இல்ல திரும்ப ஸ்தூல சரீரம் எடுத்தா வரணுமா இல்ல எப்படினாலுமே வந்து அவங்க இங்க இருந்தானே பாடுபடுறாங்க அவங்க பழைய சூட்சும சரீரத்துல இருந்து பாடுபட முடிஞ்சுன்னு சொன்னா அங்க இங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாமே சூட்சும சரீரத்துல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஏன் ஸ்தூல சரீரத்துக்கு வராங்க ரொம்ப நன்றி சரியா